புரிஞ்சுக்கிற தன்மை அது. அது ஒரு ஒருத்தருக்கும் மாறுபடும். எனக்கு பிறந்திருந்தால் என் பிள்ளைங்களுக்கு மாறுபடும், நான் கருத்து பகிர்ந்த நண்பர்களுக்கு எனக்கு மாறுபடும், எல்லாருக்கும் அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்மளோட பேசிக் தன்மை என்ன அது அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை புரிஞ்சுக்கோங்க. கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார், தன்னை தானும் உணர்ந்து கொண்டு உலகத்து சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. குக்கப்படிக்க சொல்லலை, செல்ஃப் அனலைசேஷன் ரியலைசேஷன், நம்மளை புரிந்து கொள்வது தான் சிறந்த பாடம், நாம் தான் சிறந்த புஸ்தகம். இது வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் இல்லை, தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. இட் இஸ் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ், நான் கேட்டிலிருந்து வரேன். இங்கே இருக்கிற இங்கே ஒரு 1000-2000 பேர் கேட்கலாம், இல்லை நிறைய பேர் குப்பை நினைக்கலாம், தேவையில்லை நினைக்கலாம், சும்மா நினைக்கலாம். ஆனால் இது 5-10 பேருக்கு போய் சேர்ந்தாலும் போதும், ஏன்னா கேட்குற எல்லாருக்கும் போய் சேராது. எல்லாருக்கும் போய் சேர்ந்தால் எல்லாரோட ப்ராசஸும் வேறு. ஒரு விஷயம் ப்ராசஸ் ஆகணும்னா முதல்ல அந்த விஷயம் என்னன்னு கேள்வி கேட்கணும். எல்லா அறிவையும் சந்தேகப்படுங்க, கேள்வி கேள்வி, அப்புறம் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள், கேள்வி எழுப்புங்க, பதில் பின்னாடி வரலாம். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி, நன்றி.